சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாப்பிடாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வாரம் ஒரு முறை நம்ம தர மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கை மருந்துன்னு ஏன் சொல்கிறோன்னா இது எல்லாமே வீட்டில் இருக்க தான் நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்க்குற பொருள் தான் எல்லாமே அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எதுக்கு கொடுக்கணுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு சில குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு மேலே பிரியமே இருக்காது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இந்த மருந்து வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் வெறும் வயத்தில் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கொடுக்கணும் எந்திரிச்சோன்னே இது எல்லாமே வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் அதை வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன்னா மிளகு ஜீரகம் வேப்பிலை பூண்டு சுக்கு பெருங்காயம் மஞ்சள் எப்பயுமே வந்து ஒரு மருந்து கொடுக்குறதா இருந்தால் அஞ்சு பொருள் இல்லைன்னா ஏழு பொருள் இப்படி வச்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து நம்ம கொடுக்கணும் எதையுமே வந்து பச்சையாக குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து அதை வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு சும்மா ஒரே ஒரு பெரட்டு ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு வேப்பிலையை வதக்கக்கூடாது மற்றது எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை வந்து அம்மியில வச்சு நம்ம அரைச்சி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் மிக்ஸி யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணணும் மிக்ஸி யூஸ் பண்ணவே கூடாது இது வந்து சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்களை கூட இதை சாப்பிட வைக்கும் பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்க அப்புறமேட்டு மோஷன் போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கும் அரிப்பு எடுக்கும் அது எல்லாமே சரியாயிடும் மோஷனும் கரெக்டாக குழந்தைங்க போகும் இது பயப்படவே வேணாம் இது எப்படின்னா ஒரு வயசு குழந்தைங்களுக்கு ஒரு சங்கும் ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கும் ரெண்டு ஒரு சங்கும் கொடுக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பாப்பா மூன்றரை வயசு குழந்தை அவளுக்கு நாங்கள் ஒரு சங்குக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நாங்கள் கொடுப்போம் ஆறு மாதத்துலேருந்தே இந்த மருந்தை சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் ஒரு வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் கொடுக்குற ஃபுட்டு தான் அதனால் இது பயமே தேவை இல்லை எங்கள் பாப்பாவுக்கு இதுதான் நாங்க நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் அவள் க நல்லாவே சாப்பிட்றா ஃபர்ஸ்ட் சாப்பிடாம இருந்தால் இது கொடுக்க ஆரம்பித்தோம் இது சாப்பிட ஆரம்பிச்சா இது எல்லாமே எங்களுக்கு எங்கள் பாட்டி சொன்னதுதான் நாங்க நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும் நீங்கள் வந்து நிறைய எடுத்துறாதீங்க ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும் இது எல்லாமே வீட்டில் கொடுக்கறனால இது பயமே கிடையாது ஒரு நம்ம அரைச்சா ஒரு சங்கு வரும் அது தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இது பயப்பட தேவையே இல்லை மறுபடியும் நான் சொல்கிறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது பயப்படாமல் கொடுங்க பிரச்சனையே கிடையாது பத்து வயசு வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குறத மட்டும் ஏற்ற மாதிரி ஒரு 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 ஸ்பூன் வந்து நீங்கள் அதிகமாக்கிட்டே கொடுங்க ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இப்போ நாங்கள் மூன்றரை வயசு பாப்பாவுக்கு கொடுக்குறோம் அவளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இதை நல்லெண்ணெயில் தான் வதக்கணும் வேறு எந்த எண்ணெயிலையும் வதக்கக்கூடாது சும்மா லைட்டாக வதக்கி நீங்கள் கொடுக்கலாம் பாப்பா நல்லாவே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வயிறு வலி எதுவுமே வராது எந்த பிரச்சனையும் இருக்காது இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வதக்கி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் அதனால் நான் வதக்கிறத நான் காட்டலை வேப்பிலையே வதக்க வேணாம் இப்போ நம்ம இதை அம்மியில் போய் அரைக்கலாம் இப்போ அம்மியில் நாங்கள் எடுத்து நாங்கள் வச்சுட்டோம் இதை இப்போ அம்மியில் வச்சு நாங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மஞ்சள் பெருங்காயம் வேப்பிலை சுக்கு சுக்கு மறந்துடாதீங்க இஞ்சிலாம் வைக்கக்கூடாது சுக்கு மட்டும்தான் வைக்கணும் நீங்கள் இஞ்சிலாம் வச்சு அரைச்சிடாதீங்க சுக்கு வச்சு தான் அரைக்கணும் இப்போ நாங்கள் அரைச்சிட்டோம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் நாங்கள் இருக்கிற தண்ணியிலையே நாங்கள் வந்து கொஞ்சம் கழுவினை தண்ணி இருந்தது அதே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பாப்பாக்கு இதை அப்படியே நாங்கள் கொடுத்துட போகிறோம் இவ்வளோ தான் வரும் ஒரு ஸ்பூனுக்கு இவ்வளோ தான் வரும் இதை அப்படியே நாங்கள் இப்போ பாப்பாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் பாப்பா இப்போ சாப்பிட்டுட்டா இது வந்து அடுத்த கை வைத்தியம் இது நான் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை வந்து நான் ரெண்டாவது பார்ட் டூ வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை வெயிட் பண்ணி என்னோட சேனலில் வாட்ச் பண்ணுங்க Pucci, shit pucci. Thank you. Thank you.